லைஃப்ல நான் பலத்த அடி வாங்கி அடடே நம்ம லைஃப் இவ்வளவுதானா அப்படின்னு நான் யோசிச்ச தருணத்துல நான் எங்க அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி லைஃப்ல தனியாவே இருந்துருவோம் பயமா இருக்கேன், எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்களா, கடைசி காலத்துல நான் தனியா தான் இருப்பேனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும் போது எங்க அப்பா வந்து உனக்காக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லல, நான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லல, இது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட கஷ்டத்துல நீ இருந்திருக்க, உனக்கு கண்டிப்பா நீ இருப்பியே, உன தவிர உனக்கு வேற யாரு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு. ப்ராபப்ளி அவர் நிறைய சுவாமி விவேகானந்தர் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விவேகானந்தரும் அதுதான் சொல்றாரு, நம்ம லைஃப்ல நிறைய அடி வாங்கும் போது நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தாட் வரும், ஆனா கடைசி வரைக்கும் நம்மளோட இருக்க போறது யாருன்னு பார்த்தா நாம தான். ஸோ நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நம்ம வீக்னஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு பயப்படுற விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பா கத்துக்கணும்.